எனது பெயர் யாழ் ஆரிச்சாமி. திராவிட கழகத்துடைய திருப்பூர் மாநகர தலைவராக செயல்படுகிறேன். எல்லா இஸ்லாமிய சகோதரர்களும் வண்டியில் பார்த்தாலும் சரி எதில் பார்த்தாலும் 786 போட்டு வச்சிருக்கிறாங்க. அது அல்லாவின் போன் நம்பரா? முஸ்லீம்கள்ல அதிகமான பேரு வண்டிகள்ல திருமண பத்திரிகைகள்ல 786 செய்யறாங்க போடுறாங்க. இது வந்து இறைவனுடைய போன் நம்பரா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது வந்து இஸ்லாம் சொன்னதா இருந்தா தான் அப்படி கேட்கணும். இது ஒரு மடமை. இது வந்து குரான்ல இறைவன் சொன்னதும் கிடையாது, எங்க ப்ராஃபட் நபிகள் சொன்னதும் கிடையாது. 786 என்பதற்கு இஸ்லாத்திற்கு சம்பந்தமே கிடையாது. இது எப்படி வந்தது என்று சொன்னால், நாங்கள் எந்த ஒரு காரியத்தை துவக்குவதாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதை சொல்லி துவக்க வேண்டும். இதை சொல்ல தெரியல என்று சொன்னால், இதனுடைய தமிழ் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஒரு கடையை துறக்கிறதா இருந்தால், நானா இதை துறக்கலை, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அந்த அல்லாஹ்வின் பெயரால் திறக்கிறேன். சாப்பிட்றதா இருந்தாலும் குடிக்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் இறைவன் பெயரை சொல்லிவிட்டு நாங்கள் என்ன செய்யணும், துவங்க வேண்டும். ஒரு கடிதமே எழுதுவதா இருந்தாலும் அளவற்ற அருளாளன் அது ஃபஸ்ட்டு போட்டுருணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் திருநாமத்தால் போட்டுட்டு மேற்ற ஆரம்பிக்கணும். இது எங்கள் மதத்தினுடைய சட்டம். இதை என்ன பண்ணிட்டாங்க என்று கேட்டால், ஹீபுர் மொழியில் யூதர்களுடைய மொழி ஹீபுர் மொழி இருக்கு இல்லையா, அந்த ஹீபுர் மொழியில் என்ன பண்ணுறாங்க என்று கேட்டால், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க. ஒரு எழுத்துக்கு ஏண்டா 1, பீண்டா 2, சீண்டா இப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த வழக்கம் வந்து யூதர்கள்ட்ட இருந்தால் உலகத்துக்கு வந்தது. யூதர்களுடைய ஹிப்ரு மொழியில் அவங்க வந்து ஒவ்வொரு ஹிப்ரு மொழியுடைய எழுத்தும் அரபி மொழி எழுத்தும் ஒரே எழுத்து தான். பெரும்பாலான எழுத்துகள் அரபு மொழியில் எழுத்தெல்லாம் ஹிப்ரு மொழியிலும் இருக்கிறது. அண்டையில் உள்ள மலையாளம் தமிழ் மாதிரி நெருக்கமான மொழிகள் ரெண்டுமே. அந்த ஹிப்ரு மொழியில் யூதர்கள் என்ன பண்ணாங்க என்று கேட்டால், ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்பரை போட்டு அந்த நம்பர் அடிப்படையில் சில மந்திர வேலைகள்லாம் என்ன செய்வாங்க பண்ணுவாங்க. இதை எங்களுக்கு முஸ்லீம் ஆளுக்கு காப்பி அடித்து என்ன பண்ணிட்டாங்க என்று கேட்டால், நம்மளும் அதே நம்பரை யூதர்கள் கொடுக்கக்கூடிய அதே நம்பர் அடிப்படையில் நம்ம ஒரு கணக்கு போடுவோமே அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கலையா, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் போடுறாங்க. அந்த யூதர்களுடைய நம்பர் பீண்டா இது, இஸ்ண்டா இத்தனை, மீண்டா இத்தனை அப்படின்னு கூட்டினா 786 வரும். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அந்த வார்த்தைக்கு உரிய ஒவ்வொரு எழுத்துக்கும் யூதர்கள் பயன்படுத்தின நம்பரை முஸ்லீம்கள் அறியாமையினால் பயன்படுத்தி இதை டோட்டல் பண்ணி என்ன செய்யறான், நம்ம ஏன் பெருசா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பெருசா எழுதுவான, ஷார்ட் ஹேண்ட் பிஸ்மில்லா போட்டுருவோம், 786 ஷார்ட்டா போயிடுதுல அப்படின்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. இது பிஸ்மில்லாவை ஆகாது. எழுத்துக்களை எழுத்துக்களுக்கு பயன்படுத்தணும், எண்களை எண்களுக்கு பயன்படுத்தணும். ஒரு ஆளுடைய பெயர் வந்து அப்துல் காதர்னு வச்சுக்கிறோமே, அப்ப ஆனாவுக்கு இத்தனை, இப்பண்ணாவுக்கு இத்தனை வச்சு டோட்டல் பண்ணி என்ன 325 சோமா இருக்கலான்னு கேட்கலாமா? இதே மாதிரி கேட்டால் அதுக்கும் கேட்கணுமா இல்லையா? அப்போ இந்த எழுத்துக்களை வந்து எழுத்துக்களுக்கு யூஸ் பண்ணுங்க, என்ன எத்தனைன்னு கேட்டால் என்ன சொல்றதுக்கு பயன்படுத்துங்க எண்களை. இது ஏன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கருத்து சொல்லக்கூடியது. 786 ஒரு நம்பர். அது 786ங்கிறது என்னது, 700 810 6 1 அர்த்தம். அதான் 786ங்கிறது. இதில் என்ன என்ன இதில் எப்படி பிஸ்மில்லா வரும், இந்த சொல்லுக்கு எப்படி அந்த அர்த்தம் அதில் கிடைக்கும்? 786 விட்டுருங்க. இந்த ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணான்னு அரபியில் எழுதுனீங்கன்னா அந்த ஹரே கிருஷ்ணான் இருக்குல்ல, அதை கூட்டினாலும் 786 தான் வரும். கரெக்டாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறதுக்கு இப்படி 786 வருமோ, அதே மாதிரி இவங்க போட்ட கணக்கு பிரகாரம் ஹரே கிருஷ்ணான்னு போட்டீங்கன்னு வைங்க, அதனுடைய நம்பர் கூட 786 வரும். இன்னும் எத்தனை விஷயத்துக்கு வரும் இது? இதுக்கு என்ன, இது ஒரு மடத்தனமான ஒரு விஷயத்தை ஒருத்தன் செய்கிறான், அதை முஸ்லீம்கள் காப்பி அடிச்சு என்ன செய்கிறாங்க, 786 போட்டு அதை இது எதனால வந்ததுன்னு சினிமாக்களில் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, இது பெரிய பயங்கரமாக பில்டப் கொடுத்து இந்த மூடர்கள் தான் சினிமாவை தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் என்ன செய்வாங்கன்னா, அந்த இந்தி படத்தில் ஒரு படத்தில் வந்து அமிதாப் பச்சன் ஒரு கதாநாயகன் நடிப்பான், அவன் நடிக்கல, அவன் ஒரு ஜெயில் கைதி, அவர் கைதி நம்பர் 786, அவர் நம்பர் எத்தனை, 786 போட்டிருக்கோம். தப்பிச்சு ஓடுவானா துப்பாக்கினால சுடுவாங்க, கரெக்டாக அந்த வில்லையில் படம் சாக மாட்டான் அப்படின்னு. இஸ்லாத்தை கத்துக்கிட்டாங்க, இஸ்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்டாங்க கேட்டா,
Cinema ulah itu tokan apa? Ada Tamil peradilan yang ada korang kopi di jengkel peradilan. Ini Hindi peradilan ulah itu kopi di cuci. Rajini kan dengan orang kadai mari potu uti. Awar kiri dai mari orang dialog uti nanti tanya. Ini patah ni lah. Yang lu tempat arna berpaling ramana berpuni dan number. Ada pota unme awa tupai kuda sudah di. Potu mana jutu katna. Yeli di matu kurutre. Setta kel. Orang ni kurutre jual mata yeli di kurutre. Ni potu mana jutu katna. Ini kiri selat zaman dengan dia. Yang lu tempat arna kiri selat ni illa. கட்டுகளும் சம்பந்தம் கிடையாது அதை நாங்க பயன்படுத்த கூடாது அறிவியினர்கள் பயன்படுத்துகிறார்கள் நாங்கள் அதை கண்டிச்சு என்ன செய்றோம் ஏன் அல்லாஹ்வின் பெயரால் எழுது இந்த நம்ம போட்டுருங்க மேல போட்டு அல்லாஹ்வின் திருப்பெயரால் போட்டுருப்பாங்க என்ன போட்டுருங்க இறைவன் திருப்பெயரால் போட்டுருங்க ஏதோ அதான் பிஸ்மில்லா இது அர்த்தம் விளங்குது இது 756ல என்ன அர்த்தம் இருக்கு அதுல ஒரு அது மீனிங்லெஸ் சொல்லுங்க அதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது